ஹாய், வெல்கம் டு ரெஜினா ஸ்டெப்ஸ் வேர்ல்ட். நாம் இன்றைக்கி பார்த்துக்கிறது தக்காளி சட்னி, டொமேட்டோ சட்னி. பாருங்கள், டிப்ஸையும் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க பார்க்கலாம் தக்காளி சட்னி தாளிக்க போகிறோம். அதுக்கான என்னென்ன டிப்ஸ்ன்றதும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன், பாருங்கள். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துங்க. மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துங்க. காயட்டும். காஞ்ச பிறகு சீரகம் போட்டுங்க. சீரகம் எடுத்துட்ட பிறகு கடலைப்பருப்பு போட்டுங்க. நான் எந்த பொருளுமே நான் முழுசாக வதக்க மாட்டேங்க, பார்த்துட்டே இருங்க, சரிங்களா? லைட்டாக சவந்துடுச்சுங்க கடலைப்பருப்பு. பூண்டு சேர்த்துங்க. லைட்டாக செவந்த பிறகு நீங்கள் பூண்டை சேர்த்துங்க. நல்லா செவர விடாதீங்க, அது டேஸ்ட், சட்னியோட ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே மாற்றிடும். இது லைட்டாக வதங்கட்டும். சீரகமும் தீய விட்டுறாதீங்க. லைட்டாக வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் போடுங்க. நான் வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், சரிங்களா? 2 வெங்காயம், 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கேன், கடலைப்பருப்பு சீரகம் எடுத்துருக்கேன். இதை லைட்டாக வதங்கிடுங்க. இந்த கடலைப்பருப்பு ஏன் சேர்க்குறோன்னா, நம்ம வந்து இந்த சட்னி வந்து திருப்பியாக வருது பாருங்கள், அந்த திருப்பிரி இல்லாத அளவுக்கு இருக்கிறதுக்காக தான் இந்த நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. லைட்டாக வதங்கிடுங்க. லைட் பிங்கிஷாக வதங்கிடுச்சுங்க வெங்காயம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்ட பிறகு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இது கூட நான் வந்து இஞ்சி சேர்க்குறேங்க. இஞ்சி வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெயில் வதங்கக்கூடாது. ஆக்சுவலாக இஞ்சி எண்ணெயில் வதங்கிச்சுனாக்கா அதோட ஃப்ளேவர், அதோட ஸ்பைசினஸ்ஸு எல்லாமே போயிடும். அதனால தான் வந்து நான் தக்காளி சேர்க்குற நேரத்தில் இஞ்சியை சேர்த்துருக்கேன், பார்த்துருங்க, சரிங்களா? உங்களுக்கு ஃப்ளேவர் பாருங்கள், இதோட இதுவே நல்லாயிருக்கும். இந்த டைமில் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேங்க, சரிங்களா? வதக்கிங்க. தக்காளியோட அந்த பச்சைத்தண்ணியோட ஸ்மெல் போடணுங்க, ராணத்தோட ஸ்மெல் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புளி சேர்த்துங்க. புளி வந்து ஒரு 1/2 எலுமிச்சம் அளவுக்கு சின்ன புளி சேர்த்துங்க. எனக்கு நாட்டு தக்காளி இருந்தாலும் நீங்கள் தக்காளி இது புளி சேர்க்க தேவையில்லை. நாட்டு தக்காளி இல்லாததுனால நான் வந்து புளி சேர்த்துருக்கேன் அந்த புளிக்கு தண்ணிக்காக. உங்களுக்கு காரம் வேணும்னாக்கா நீங்கள் இது மிளகா பவுடரையும் சேர்த்துக்கலாங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன், மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா? தக்காளியை ஃபுல்லாக வதங்க விட்டுடாதீங்க. மேஷியாக வதங்கிட்டீங்கனாக்கா அதோட ஃபுல்லாக டேஸ்ட் இருக்காது, ஃபுல்லாக வேக விட்டுடாதீங்க. அந்த புளிப்பு தன்மை நம்மளுக்கு வேணும், சரிங்களா? இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து பெருங்காயம் சேர்த்து முடிச்சிடுங்க. பெருங்காயம் போட்டுடுங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆறிட்ட பிறகு அரைச்சிட்டு சாப்பிட்லாம், சரிங்களா? ரெடி டு சர்வ். தேங்க்யூ. ஹாய், நான் எல்லா ஃபுட்லேயும் பெருங்காயம் இங்குவா சேர்க்குறேன். இங்குவா இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், ஹெல்த்துக்கு நல்லது. ஆட் பண்ணுங்கள், எந்த ஃபுட்டாக இருந்தாலும் ஆட் பண்ணுங்கள். தேங்க்யூ.